வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர் அனைவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களே, விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். தாரா முரளி, சந்திரலேகா. வள்ளுவன் வாக்கு என்ற பகுதியில் திருக்குறளை பற்றி கவிதையாகவும் பாடல்களாகவும் குறளாகவும் உங்களிடம் சொல்ல வருகிறார். செவிக்கு உணவாக தினமும் ஒரு திருக்குறளை நம்முடன் பகிர வருகிறார் மதுரை பாபாராஜ் அவர்கள். வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் பகுதியில் வள்ளுவன் வாக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய குறளாக, ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அதாவது, ஐம்புலன்களையும் வென்ற பற்றில்லாதவர் ஆற்றலுக்கு தண்டனை பெற்ற இந்திரனே சான்று என்பது இதனுடைய விளக்கு. இதனுடைய கவிதை விளக்கம் என்னவென்றால், அடங்காத ஐம்புலன்கள் ஆசையை இங்கே அடக்கியவன் ஆற்றலுக்கு சாட்சி, அடங்காமல் தண்டனை பெற்ற இந்திரன் என்பார். நெறியொழுக்கம் பின்பற்றி வாழ் என்பதுதான் இதனுடைய சாரம். இதையே ஆங்கிலத்தில் கர்ஸ்டு லார்ட் இந்திரா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த கிரேட்னஸ் ஆஃப் ஒன் ஹூ லீட்ஸ் எ டிசிப்ளின் லைஃப் கண்ட்ரோலிங் ஹிஸ் ஃபைவ் சென்சஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றனர். நேற்றைய நிகழ்வில் விவேகானந்தரை பற்றி தெரிந்து கொண்டோம். இன்று அதே நிகழ்வில் வேறொரு இந்திரனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். இதில் என்னவென்றால், ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்திரன்கள் இருப்பதாக சொல்கின்றனர். இதற்கான விளக்கங்களை நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஐம்புலன்களை அடக்கி கடுமையான தவங்கள் புரிந்தால்தான் உயர்ந்த வானுலக பதவியான இந்திர பதவி கிடைக்கும் என்று ஒரு பொருள் கொள்ளலாம். வாழ்வில் உயர்வதற்கு ஐம்புலன்களை அடக்க வேண்டும். ஐம்புலன்களை கட்டுப்படுத்த முடியாமல் இந்திரன் நடந்து கொண்டதால் முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி தண்டனையுடன் அவமானத்துடன் ஒளிந்து மறைந்து வாழ்ந்ததாக புராணம் கூறுகிறது. ஐம்புலன்களை கட்டுப்படுத்தாமல் வாழ்பவர்கள் அவமானம் அடைய நேரும், கட்டுப்படுத்தி வாழ்பவர்கள் புகழுடன் மதிப்புடன் வாழ்வார்கள். இன்னொரு இந்திரன் தொல்காப்பியம் பாயிரத்தில் குறிப்பிடப்படுகின்றார். இவர் ஐந்திரம் என்ற இலக்கண நூலை இயற்றிய அறிஞராவார். ஐம்புலன்களை அடக்கி பண்பட்ட அறிஞராக திகழ்ந்ததால் இப்படிப்பட்ட ஒரு அறிஞராக மாறலாம் என்று நாம் கருதலாம். இப்படி எப்படி பார்த்தாலும் நம்ம ஐம்புலன்களை அடக்கினால் அறிஞராகவும் பண்பட்டவராகவும் பக்குவம் உள்ளவராகவும் நம் வாழ்க்கையில் மேன்மை அடையலாம் என்பதே இதனுடைய சுருக்கம். இதே போல இன்னொரு குறளுடன் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். மதுரை பாபாராஜ்.